ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சித்தா படத்தின் திரை விமர்சனம். சித்தா படத்தில் சித்தார்த், நிமிஷா, அஞ்சலி நாயர் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பாலாஜி சுப்பிரமணியம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கிறார், கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அருண்குமார். சித்தார்த் தூய்மை பணியாளர் வேலை செய்கிறார். அவருடன் பணியாற்றும் இன்னொரு தூய்மை பணியாளர் நிமிஷாவை காதலிக்கிறார். இது ஒரு தனிக்கதை. இன்னொரு கதை, விஷாலின் அண்ணன் இறந்து விடுகிறார். அண்ணியையும் அவருடைய மகளையும் தன் மகள் போல் பாதுகாத்து வருகிறார். என்னடா சித்தான்னா சித்தாளுன்னு நினச்சிக்கலாம், ஆனால் அந்த குழந்தை வந்து சித்தப்பாங்கிற போல சித்தா சித்தான்னு கூப்பிடுது. அதனால் சித்தான்னு படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. ஒருவேளை சித்தார்த்தில் முதல் 3 லட்சம் சித்தாங்கிறதுக்காக பேர் வச்சாங்களான்னு தெரில. ஆனால் சித்தான்னொன்னு நினச்சேனே, சரி ஏதோ சித்த வைத்தியம் படம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன், அது இல்லை. சித்தார்த்தினுடைய அண்ணன் மகள் திடீரென்று காணாமல் போய்விடுகிறார். பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார். அந்த பழி சித்தார்த் மேலே விழுது. அவர் எப்படி ரிலீஸ் ஆகினாருங்கிறது தான் படத்தினுடைய கதை. ஒரு வித்தியாசமான கதையை படமாக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் அருண்குமார். பல படங்களில் நடித்த சித்தார்த்துக்கு இது முதல் சொந்த படம். அருண்குமார் சொன்ன கதை பிடித்து போனதால் சித்தார்த்து தானே நடித்து தயாரித்திருக்கிறார். தூய்மை பணியாளர்களுடைய பணிகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார் சித்தார்த். அவர் ஹீரோ இல்லையா, அவருடைய ஹீரோ இமேஜை மாற்றாமல் அதிலிருந்து விலகாமல் நடிச்சிருக்கார் சித்தார்த். ஆனால் இந்த படத்தில் நிறைய கொடுமைகளை தாங்குறாரு. அதெல்லாம் எதிர்த்து போராட முடியாத சூழ்நிலையும் அனுமதித்தரில் அடங்கி போகிறார் சித்தார்த். ஆனால் கடைசியில் படத்தினுடைய வில்லன் கண்டுபிடிக்க முடியாமலே படம் முடியுது. எப்படி படம் கதை சொன்னார், எப்படி இந்த கதையை சித்தார்த் ஏற்றுக்கிட்டாருங்கிறது சந்தேகம். சித்தார்த் படம்னா அதில் ஒரு லவபிள் ஹீரோ, சாக்லேட் ஹீரோ இருப்பார். இந்த படத்தில் மிஸ்ஸிங். தூய்மை பணியாளர் பாத்திரம் சித்தார்த்துக்கு பொருந்துமா அப்படின்னு சித்தார்த் கேட்டிருக்கணும், அதை கேட்கலை. அதனால் படம் கொஞ்சம் டல் அடிக்குது. சித்தார்த்தை எதிர்பார்க்கிற பாத்திரம் இது அல்ல என்பது நமக்கு தெரிகிறது. இந்த படத்தின் படப்பிடிப்பு பழனியில் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே பல படங்களின் படப்பிடிப்பு பழனியிலே நடந்தாலும் ஒளிப்பதிவாளர் பழனியினுடைய ஒட்டுமொத்த அழகையும் இந்த சித்தா படத்தில் அடக்கிவிட்டார். பழனிக்கு போகாதவங்க கூட இந்த படத்தை பார்த்தா பழனிக்கு போய் வந்த உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். ஒளிப்பதிவாளர் பாலாஜி சுப்பிரமணியத்தின் பணி பாராட்டுதற்குரியது. விஷால் சந்திரசேகர் இசையமைத்திருக்கிறார். ஒரு மெலோடி பாட்டுகளையும் மாண்டேஜ் சாங்குகளையும் பிரமாதப்படுத்தியிருக்கிறார் விஷால் சந்திரசேகர். மின்னல் வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர்களில் விஷால் சந்திரசேகரும் ஒருவர். நட்சத்திர இசையமைப்பாளர் பட்டியலில் இந்த படத்தின் மூலம் இடம்பெற்றிருக்கிறார் விஷால் சந்திரசேகர். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. அந்த குழந்தையை நட்சத்திரமாக வருபவர் பிரமாதமாக நடித்திருக்கிறார். பாவனைகளை இயல்பாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அன்னியாக வருகிற அஞ்சலி நாயர் அலட்டல் இல்லாத நடிப்பை வழங்கியிருக்கிறார். சித்தார்த்தின் சோடியாக வருகிற நிமிஷா விஜயன் இயல்பான நடிப்பை வழங்கியிருக்கிறார். அந்த பாத்திரத்துக்கு பொருந்தி இருக்கிறார். கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அருண்குமார். மொத்தத்தில் படத்தை நடிகர்கள் சொந்தமாக தயாரித்தா அவங்களுக்கு கஷ்டம். புறத்திலர் எம்ஜிஆர், நடிகர் சிவாஜி கணேசன், ஜெமினேசன் ஆகியோருக்கு மட்டுமே சொந்த படங்கள் லாபத்தை கொடுத்துருக்கின்றன. நாகேஷ் படம் எடுத்தார், நஷ்டம். மனோரமா படம் எடுத்தாங்க, நஷ்டம். சாவித்ரி படம் எடுத்தாங்க, சொத்துக்களை விற்றாங்க. அதேமாரி மார்க்கெட் இல்லாத சித்தார்த் இந்த சொந்த படத்தை எடுத்திருக்கிறாரா என்னென்று தெரியவில்லை. படம் லாபத்தை தருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. சமீபத்தில் கூட பெங்களூரில் ப்ரொமோஷன் போன இடத்துல கன்னடர்கள் துரத்தி விட்டாங்க சித்தார்த்தை. அது காரணம் நேரம் சரியில்லாதது தான். நேரம் சரியில்லாத காரணத்தினாலோ என்னவோ சித்தா படத்தை தயாரித்திருக்கிறார் சித்தார்த். சுமாரான படம், ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான். சித்தா படத்துக்கு பயில்வான் பார்வையில் 138 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.